பின்பும் இருக்கும் பாடங்கள். பூமியானது சாபத்தால் சீரழிந்த போதிலும் இயற்கை இன்னும் மனிதனுக்கு பாட புத்தகமாகவே இருக்குது. அது இப்பொழுது நன்மையை மட்டும் இல்ல தீமையையும் சுட்டி காட்டுது. தீமையானது எல்லா இடங்கள்லயும் பரவி பூமியையும் கடலையும் காற்றையும் தன்னுடைய கரைப்படுத்தும் தொடுதலால் பாழாக்கி இருக்குது. நன்மையின் அறிவாகிய தேவனுடைய குணாதிசயம் மாத்திரமே எழுதப்பட்டிருந்த இடத்துல தீமையின் அறிவாகிய சாத்தானின் குணாதிசயமும் எழுதப்பட்டிருக்கு. நன்மை தீமையின் அறிவை பொழுது வெளிப்படுத்தி இருக்கிற இயற்கையில் இருந்து மனிதன் பாவத்தின் விளைவுகளை குறித்து எச்சரிக்கையை தொடர்ந்து பெற்றுக் கொள்ளணும்.